கடவுளை வந்து நீ வந்து பார்க்கணுன்றா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தரிசனம் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அந்த தரிசனம் பார்க்கணும். காலையில் காலையில் 6 மணி, 9 மணி, 8 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, 1, 2, 3, 4, 5, 6 மணிக்கு நிற்கிறாங்க. 6 மணிக்கு டிக்கெட் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் 10 மணி ஆகுமோ, மறுநாள் காலையில் ஆகுமோ தெரியல. வெயிட் பண்ணுவோம், பண்ணிகிட்டே இருப்போம். படம் ரிலீஸ் ஆகிற அந்த 1 செகண்ட் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அப்படி டிக்கெட் கிடைக்கலன்னா அவங்க எங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ரோகிணி வந்து அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு ப்ரோ, அந்த சீட்டு மேட்ரு போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஏதோ கிளைம் ஆகலன்ட்டு அது ஒரு பிரச்சனை, அது அப்பாறப்பட்ட பிரச்சனை. பட் ஆனால் நாங்கள் ரசிகருக்கு வந்து ரோகிணி தேட்டரில் தான் படமே பார்த்தோம்னுட்டு எல்லா தேட்டரையும் விட்டுட்டு வந்து இருக்கோம். இதுக்கு ஆன்லைனில் இருக்கு நிறைய தேட்டர், ஃபீனிக்ஸ் மால்லேருந்து சரி ஐநாக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே டிக்கெட் இருக்குது. ஆனாலும் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே பார்க்கணுன்ட்டு இருக்கும். அதுக்கு பலன் கிடைக்கும்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. எங்களோட வெயிட்டிங்க்கு வந்து அளவே இல்லை ப்ரோ. அது வெயிட்டிங் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. காலையிலேருந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் இருக்கிறேன் ஓகேவா, டிக்கெட்டு காண்டி ரொம்ப கஷ்டப்படுறேன் ப்ரோ. வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, அங்கே வலிக்குது. அந்த வழியிலையும் நான் வந்து டிக்கெட்டு காண்டி நிற்கிறேன். தலை ஒரு பக்கம் சுற்று வலிக்குது, எல்லாமே இருக்குது. அந்த வழியிலையும் நான் வந்து டிக்கெட்டு காண்டி இதை பத்தி வவ்வால் மாரி தொங்கி நிற்கிறேன் நான். ஒரே ஒரு கேள்வி, இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கணும்னு இருக்கு. ஏன் தளபதி இல்லை, கடவுள், கடவுள் நான். அது வந்து யாரையாச்சும் பார்க்கணுன்ட்டா நம்ம வந்து போயிட்டு பத்து தூங்கி வந்து பார்க்கலாம். இது வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. இது பேட் ஆசுமா ஓகேவா, இது பேட் ஆசுமா. பிளடி ஸ்வீட் இல்லை, இது பிளடி காரம் ஓகேவா. அதுக்காண்டி நாங்கள் காரமாக இருப்போம், தரமா இருப்போம், வெயிட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ப்ரோ அது வந்து ரசிகர் மேல மிஸ்டேக்கான்ட்டு சொன்னீங்கன்னா அது கிடையாது. அது வந்து ரசிகர் வந்து அண்ணனு காண்டி உயிரை கொடுக்கதான் ரெடி, பட் உயிரை எடுக்க ரெடி கிடையாது ஓகே. உயிரை கொடுக்கதான் அண்ணனுக்காக ரெடி, உயிரை எடுக்க ரெடி இல்லை. அது ஏதோ ஒரு நடந்த மிஸ்டேக்கு, அது யார் பண்ண தெரியாத மிஸ்டேக்கு, அது தெரியாத மிஸ்டேக், அது தெரியாத மிஸ்டேக். அது வந்து அது வந்து அது ஒரு கட்டுக்கதையாக போகிற மாதிரி அது ஒரு கதை. படம் வந்து உடச்ச பிறகு நீங்கள் பாருங்கள், படம் வந்தாலும் அந்த தேட்டரை நாங்கள் கோயில் மாதிரி கொண்டாடுவோம், உடைக்க மாட்டோம். வேறு யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் தளபதி ரசிகர் மட்டும்தான் இருப்போம். அது ஆடியோ லான்ச்சு ஹாலிடேஸ் எல்லா பர்சனும் வந்து பார்த்த இது. ஆனால் இது வந்து அந்த அந்த ஒரு ஷோ வந்து நாங்கள் மட்டும்தான் பார்ப்போம். அந்த ஒரு ஷோ இல்லாமல் அன்றைக்கி ஒரு டே வந்து நாங்கள் ரசிகர் மட்டும்தான் பார்ப்போம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கோயிலில் வந்து கோயில் கட்டி கும்பிடுவோம், தலைவரை பார்த்தா ஆர்த்தி எடுப்போம், கற்பூரம் ஏற்றுவோம், பால் அபிஷேகம் பண்ணுவோம், எல்லா அளவு குத்தினு எல்லாமே குத்தின்னு நாங்கள் பண்ணுவோம். தளபதியை வந்து தலையில் வச்சுன்னு ஆடுவோம். என்ன கத்துனா?